ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெட்ஸ் பை ஷார்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பஜ்ஜீஸை எப்படி கையில் சாப்பாடு வச்சுட்டு வச்சா கையில் உட்காந்து சாப்பிட வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, கையில் திணையை வச்சுட்டு கையை அசைக்கக்கூடாது. அசைக்காமல் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட கொண்டு போங்க. அது அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து கையை அசைக்காமல் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த குண்டு அதெல்லாம் சுற்றும். சுற்றிட்டு கடைசியாக அவங்க கையில் வந்து உட்காரும். கையை அசையக்கூடாது. அப்புறம் அது வந்து நீங்கள் கையை அசைக்கும் போது கடிச்சிச்சுன்னா அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணணும். அதை வந்து நீங்கள் பயம் கொடுத்துறதோ அது மாதிரி ஒரு வாட்டி பயந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் அது ட்ரெயின் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதோட டேம் பண்ணணும். அதனால் வந்து கையில் இந்த மாதிரி சாப்பாடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு அப்புறமா தள்ளி வச்சிங்கன்னா அதுவே சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கிட்ட வரும். கேமராவில் வந்து என்னுடைய கிளி தெரியல, ஏன்னா நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் கூண்டுக்குள்ள என்னுடைய ஃபோனை வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து தெரியல. இப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் காமிக்கிறேங்க. அது மாதிரி நீங்கள் அசைக்காமல் கையை வச்சிங்கன்னா அதுவே உங்கள் கையில் வந்து நிற்கும். அப்புறம் நான் வச்சிருக்க பஜ்ஜீஸ் பேர் வந்து பியூட்டின்னு வச்சிருக்கேன். அது வந்து மேலா ஃபீமேலான்னு தெரியல, ஏன்னா அது வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. வாங்கலை. அது வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வச்சுருக்காங்க கிளி. அதோடைய அது குட்டி போட்டு இருந்ததுனால நான் வாங்கினேன். அப்புறம் அதில் நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன், எப்படி நான் என்னுடைய கூண்டை க்ளீன் பண்ணுறேன்ட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோடய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என் கையில் வந்து நின்றுச்சு. அப்போ அதே பாருங்கள், இப்போ நான் கையை அசைச்சோடனே பயந்து மறுபடியும் ஊஞ்சல்கிட்ட போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து நின்று சாப்பிடுது. தெரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணணும். அதுவும் ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் விட்டுறக்கூடாது. அப்படியே நீங்கள் தினமும் வாரத்தில் கரெக்டாக அதுக்கு ஒரு டைமிங் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கையில் சாப்பாடு வச்சு அதை ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அது வந்து இவங்க தான் நம்ம ஓனர், இவங்க தான் நம்ம கையில் தான் சாப்பாடு வைப்பாங்க, நம்ம கையில் உட்காந்துதான் சாப்பிடணுன்ட்டு அதுக்கே புரிஞ்சிடும். அதனால நீங்கள் தினமும் வந்து இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் ஃபீட் பண்ணி அதுக்கு புரிய வைக்கணும், நான் தான் உன்னுடைய ஓனர், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அது புரிய வச்சா தான் அது நீங்கள் ட்ரைனிங் பண்ண வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கூண்டுக்குள்ளேயே வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு அதாவது வெளியே வர வச்சு ட்ரைனிங் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் கையை அசைச்சிங்கன்னா மறுபடியும் பயந்து ஓடும். நெக்ஸ்ட்டு அதுவே மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து கிட்ட வரும், நம்ம சாப்பாடு அங்கே தான் இருக்குன்ட்டு. நீங்கள் அதுக்கு அப்பப்போ காமிக்கணும், அதுக்கு அவருடைய சாப்பாடு இங்கே என்கிட்ட தான் இருக்குது, இந்த கையில் தான் இருக்குதுன்னு அதுக்கு காமிக்கணும். அதான் நீங்கள் கையை வந்து அசையக்கூடாது.